வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். கொரோனா வைரஸ் காரணமாக காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையினை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணத்தினை சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவின் பிரதானி விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். காப்பாற்ற முடியாத நிலைமையின் பின்னரே PCR பரிசோதனைகளுக்காக மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. மாதிரிகளை பெற்ற பின்னர் முடிவுகளை பெற்றுக்கொள்வதில் சற்று தாமதமாவதனால் குறித்த முடிவுகள் அறிவிப்பதற்கும் காலதாமதமாகிறது என குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை அறிவிக்கப்பட்ட 9 காப்பாற்ற முடியாதவர்களில் 4 அன்றைய தினம் பதிவான அதேவேளை ஏனைய 5 4 20 திகதியும் மற்றொன்று 19 திகதியும் ஏற்பட்டிருந்தது. அன்றைய தினமே அவை தொடர்பில் அறிவிக்க முடியாததால் அனைத்தையும் சேர்த்து வெளியிடும் போது காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை போன்று தென்படும். எவ்வாறு இருப்பினும் நாட்டு மக்கள் அனைவரும் தொடர்ந்தும் சுகாதார விதிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும். வீடுகளில் முதியோர் அல்லது நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களாயின் அவ்வாறானவர்கள் சமூகத்துக்கு வருவதை இயன்றளவில் குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அறிவித்தல் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் பொருத்தமானதாகும். குறிப்பாக அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மேல் மாகாணத்தில் உள்ள மக்கள் இதனை கடுமையாக பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் என்றார். ஹட்டன் நகரில் பல இடங்களிலும் பொது சுகாதார பரிசோதகர் ஆர் பாலகிருஷ்ணன் வழிகாட்டலின் கீழ் இன்றைய தினம் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. இதற்கான நடவடிக்கையினை ஹட்டன் இலங்கை செஞ்சிலுவை சங்கமும் நுரலியா கிளை காரியாலயமும் ஹட்டன் டிகோயா நகரசபை சுகாதார ஊழியர்களாலும் முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் நகரம் மற்றும் ஹட்டன் நகரை அண்மித்த பகுதிகளில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையினால் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஹட்டன் நகரம் முழுவதும் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டது. இதன்படி பஸ் தரிப்பிடம், பொதுச்சந்தை கட்டிட தொகுதி, மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வீதிகளில் உள்ள பாதுகாப்பு வேலி உட்பட இடங்களில் தொற்று நீக்கி தெளிக்கப்பட்டு கிருமி ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அத்துடன் ரசாயன திரவம் தெளிக்கப்பட்டு வீதிகளும் சுத்தப்படுத்தப்பட்டன. சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 2021 வரவு செலவு திட்டத்தின் 3வது வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போதே இவ்வாறு கூறிய அவர், அரசாங்கம் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களை மௌனமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சி சமூக வலைதளங்கள் மூலமாக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட போதிலும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் அதற்காக எந்த ஒரு தடைகளையும் விதிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சேர்ஃபைல் என சமூக வலைதளங்களில் வெளியாகும் கருத்துக்கள் எதிர்கட்சியால் உருவாக்கப்படவில்லை என்றும் இது பொதுமக்களிடமிருந்து வெளிப்பட்டது என்றும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் விரக்தியடைந்துள்ளதன் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் எதிர்காலத்திலும் கடுமையான விமர்சனங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையின் அடுத்த சில நாட்களில் கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து பாரிய முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது என சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்ட அவர், தற்போதுள்ள கொத்தணிகள் தொடர்பான நிலைமை 3 தனிமைப்படுத்தல் காலங்களுக்கு பின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். 1 தனிமைப்படுத்தல் காலம் 14 நாட்களை கொண்டுள்ளது. எனவே 3 தனிமைப்படுத்தல் காலங்களுக்கு பின் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும். புதிய கொத்தணிகளான போலீஸ் மற்றும் சிறைச்சாலை என்பன மூடப்பட்ட கொத்தணிகள், அவற்றை கட்டுப்படுத்தலாம். திறந்த கொத்தணிகளோடு ஒப்பிடுகையில் மூடப்பட்ட கொத்தணிகளை விரைவில் கட்டுப்படுத்த முடியும். 3 தனிமைப்படுத்தல் காலங்களின் பின் மினுவாங்குட கொத்தணி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். புதிய உப கொத்தணிகள் எதுவும் எதிர்பாராத விதமாக வெளிவராத நிலையில் தற்போதுள்ள கொத்தணிகளுடன் இதுபோன்றதொரு நிலைமை எதிர்பார்க்கப்படுவதாகவும், PCR பரிசோதனைகளை தொடர்வதன் மூலம் உப கொத்தணிகள் தோன்றுவதை நாம் தடுக்க முயற்சிக்கின்றோம் என்றும் அவர் கூறினார். ஒரு புதிய உப கொத்தணி தோன்றாமல் தடுக்க சிறந்த வழி தேவையற்ற பயணங்களை தவிர்த்து வீட்டிலேயே இருப்பதாகும். இதேவேளை கொழும்பிலிருந்து ஏனைய பகுதிகளின் எல்லைகளை கடப்பது ஒரு புதிய கொத்தணி உருவாகும் அபாயத்தை ஏற்படுத்தும். அது நிலைமையினை மேலும் சிக்கலாக்கும் என்றும் அவர் கூறினார். கொரோனா வைரஸ் தொற்று அச்சத்தால் நாட்டிற்கு திரும்ப முடியாமல் தமிழகத்தில் சிக்கியிருப்போரை அழைத்துவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது என அறிவித்துள்ள கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நாட்டுக்கு வர விரும்புகின்றவர்கள் தொடர்பான விவரங்களை அறிய தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு தேவைகளின் நிமித்தம் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு சென்றிருந்த நிலையில் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட போக்குவரத்து தடையால் சுமார் 1500 பேர் வரையில் தமிழகத்தில் அவதிப்பட்டு வருவதாக கடல் தொழில் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையிலேயே அமைச்சரால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறுகிய கால திட்டமிடலுடன் சென்றவர்கள் திட்டமிட்டவாறு நாட்டுக்கு திரும்ப முடியாமையால் கடந்த பல மாதங்களாக எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்களை தன்னால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்று குறித்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர், இன்னல்களிலிருந்து பாதிக்கப்படுகின்றவர்களை மீட்க வேண்டியது தன்னுடைய தார்மீக கடமை என்றும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டுக்கு வருவதற்கு ஆவலாக இருப்போர் தொலைபேசி ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் செயலி ஊடாகவோ தொடர்பு கொண்டு தங்களின் விவரங்களை வழங்கினால் அழைத்து வர திட்டமிடல்களை மேற்கொள்ள இலகுவாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பருத்தித்துறை நீதிமன்ற நியாயாதிக்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளின் நவம்பர் 21ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை மாவீரர் நாள் நினைவேந்தலை நடாத்த தடை விதிக்க கோரி பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் போலீசாரால் மீளப்பெறப்பட்டுள்ளது. இலங்கை குற்றவியல் சட்டக்கோப்பை 106ஆவது பிரிவின் பொதுத்தொல்லையின் கீழ் இந்த விண்ணப்பம் பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை மற்றும் நெல்லியடி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகளால் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர் மனுதாரர்களாக நினைவேந்தலை நடத்தும் ஒவ்வொருவர் உட்பட சிலரது பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்த விண்ணப்பம் கடந்த வியாழக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்ற நீதவான் காயத்ரி சைலவன் முன்னிலையில் அழைக்கப்பட்டு இன்று திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று விண்ணப்பம் மீளவும் அழைக்கப்பட்ட போது மன்றில் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன், சந்திரசேகரம் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாகினர். எனினும் விண்ணப்பத்தை போலீசார் மீளப்பெறுவதாக மன்றுக்கு அறிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தனின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி ஏ சி ரிஸ்வான் முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று காணொலி மூலமாக இடம்பெற்றது. இதன்போது பிரசாந்தனை எதிர்வரும் டிசம்பர் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவினை விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் 9ஆம் தேதி காலை கொழும்பிலிருந்து வருகை தந்த சிஐடியினரால் கைது செய்யப்பட்டார். ஆரியம்பதியில் 2008ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த அவர் ஏற்கனவே பணியில் விடுவிக்கப்பட்டிருந்த போதும் குறித்த வழக்கின் சாட்சியங்களை அச்சுறுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய பிரசாந்தன் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவம்பர் 27 மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாக ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளின் இறுதி முடிவு நாளை அறிவிக்கப்படும் என சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவிழா சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நவம்பர் 27 நினைவேந்தல் நிகழ்வுகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்து அமைதியாக நினைவு கூறுமாறு ஏற்கனவே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அழைப்பு விடுத்துள்ள போதிலும் தற்போது நாளுக்கு நாள் நிலைமைகள் மாற்றமடைந்து வருகின்றது. குறிப்பாக இன்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றில் போலீசாரால் நினைவேந்தல் நிகழ்வை தடை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீளப்பெறப்பட்டுள்ளது. எனவே தமிழ் கட்சிகள் அனைவரும் நாளை மீண்டும் ஒன்று கூடி நினைவேந்தல் நிகழ்வினை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் வெளிப்படுத்திய விடயம் சம்பந்தமாக விசாரணை நடத்தாது தன்னை பற்றி விசாரணை நடத்த துரிதமாக செயற்பட்டமையானது ஆச்சரியத்திற்கு உரியது என சிங்களை அமைப்பின் பொதுச் செயலாளர் மெடில்லே பஞ்ஞாலோக தேரர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் வெளியிட்ட தகவல் ஒன்று காரணமாக குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் தான் வசித்து வரும் விகாரைக்கு வந்து தன்னிடம் விசாரணை நடத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பிரச்சினை ஒன்றில் தலையிட்டதன் காரணமாக என்னிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டதுடன் சட்டத்தரணியின் உதவியின்றி என்னிடம் பலவந்தமாக வாக்குமூலத்தை கொள்ள முயற்சித்தனர். இதேவழி நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அரசாங்கத்தை விமர்சித்த போதிலும் நல்லாட்சி அரசாங்கத்தினர் இவ்வாறு குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளை விகாரைகளுக்கு அனுப்பியதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.